வணக்கம் நேயர்களே, தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பு இன்றும் இடம்பெறுகிறது. நாள்தோறும் நாங்கள் வழங்குகின்ற அனைத்து செய்திகளையும் ஒரு சேர உள்ளடக்கி அந்த செய்திகளுடைய விரிவாக்கத்தையும் தருவதுதான் செய்தி தொகுப்பு. இன்றும் முக்கியமான செய்திகள், காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் வழங்கிய முக்கியமான செய்திகளை ஒருங்கே அமைந்து நாங்கள் தருகின்றோம். இப்போது நெருக்கடியான நேரத்தில் இலங்கையுடன் நின்று எல்லா வழிகளிலும் உதவுவது புதுடில்லியின் கடமை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். கொழும்புக்கு அத்தியாவசிய உதவி மற்றும் மருந்து பொருட்களை ஏற்றி வந்துள்ள இந்திய கடற்படையின் INS காரியல் கப்பலின் மாலுமிகளுடன் நேற்று நடத்திய மெய்நிகர் கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்தியாவின் அண்டை நாடாக மாத்திரமன்றி இந்தியாவின் பழைய நண்பனாகவும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா எப்பொழுதும் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையை பின்பற்றுகின்றது. அத்துடன் இலங்கை இந்தியாவின் மூலோபாய பங்காளியாகவும் நெருங்கிய கடல்சார் பங்காளியாகவும் உள்ளது என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்திட்டம் நடைமுறைக்கு வரும் வரை இலங்கைக்கு இந்தியாவின் நிதி உதவி தேவைப்படுவதாக இந்திய நிதியமைச்சரிடம் இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட நேற்று இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்திய நிதியமைச்சரும் இலங்கை தூதுவரும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருளுக்கான கடன்கள் மற்றும் கடன் நிலுவை ஆதரவு போன்ற வடிவங்களில் இந்தியா வழங்கும் உதவிகளை அதிகரிப்பது மற்றும் மேல்கட்டமைப்பதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராய்ந்தனர் என்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து மிலிந்த மொரகொட இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு விளக்கம் அளித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்படும் வரை இலங்கைக்கு இணைப்பு நிதியுதவி தேவைப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார பேச்சுக்களை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ பொறிமுறை தொடர வேண்டும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் இந்திய தரப்பை வழிநடத்தும் இந்திய அரசாங்கத்தின் பிரதான பொருளாதார ஆலோசகர் பேராசிரியர் ஆனந்த் நாகேஸ்வரன் மற்றும் இலங்கை தூதரக சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி பதவி விலகி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படல் வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை மோசமான பொருளாதார நெருக்கடி தாக்கி இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் அரசாங்கத்தில் தற்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படும் ஜனாதிபதி கொட்டாபாய ராஜபக்ஷ இன்னும் பதவி விலகவில்லை. ஜனாதிபதி உடனடியாக அவராகவே பதவி விலக வேண்டும் அல்லது பதவி விலக்கப்பட வேண்டும். இந்நிலைமைக்கு கொட்டாபாய ராஜபக்ஷ முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஜனாதிபதி கொட்டாபாய பொறுப்பேற்ற உடனேயே கொண்டு வந்த வரி சலுகைகள்தான் இந்த நிலைமை உருவாகுவதற்கு முக்கிய காரணமாகும். அவ்வாறான வரி சலுகையை கொண்டு வருவேன் என தேர்தலுக்கு முன்னரே கொட்டாபாய ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். அப்போது நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீர இவ்வாறான வரி சலுகை இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டால் இலங்கை லெபனான் போலவும் வெனிசுலா போலவும் மாறும் என கூறியிருந்தார். அதனையே நாம் தற்போது அனுபவிக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பதிலாக ரணில் அமர்ந்திருக்கின்றார். ராஜபக்ஷ எங்கும் போகவில்லை. ராஜபக்ஷவின் ஆட்சியே தற்போது நடைபெறுகின்றது. இந்நிலைமை மாறாமல் பொருளாதார சிக்கலில் இருந்து இலங்கை மீள முடியாது. மக்களை ஏமாற்றாமல் பொறுப்பானவர்கள் பதவி விலகி அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் மறு சீரமைப்புகளை மேற்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நேற்று சபாநாயகர் மஹிந்த ஜாப் அபேவர்த்தனவை நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேசிய போது இதனை வலியுறுத்தியுள்ளார். அரசியல் உறுதித்தன்மையை ஏற்படுத்தி தற்போதைய பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ள புதிய பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தினால் முடியும் என தான் நம்புவதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார்.
மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அமெரிக்க நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் அவசியம் குறித்தும் அவர் கலந்துரையாடினார். விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவின் பிணை மனு கோரிக்கை மீதான விசாரணை எதிர்வரும் 30-ஆம் நாள் நடைபெறும் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சா ராஜதந்திர கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் நேற்று சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பை எதிர்த்து கொழும்பு மேல் நீதிமன்றில் நீதவான் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தின் ஊடாக சசி வீரவங்ச நேற்று மேன்முறையீடு செய்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னர் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யும் போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணையை கோருவதற்கு உரிமை உள்ளது என்ற அடிப்படையில் சசி வீரவங்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் பிணை கோரியுள்ளார். இந்த பிணை மனு 30-ஆம் தேதி பரிசீலிக்கப்பட உள்ளது. மானிய விலையில் எரிபொருள் வழங்க கோரி அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் வீடுகளை விரைவில் முற்றுகையிட மீனவர்கள் தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. காப்போதா சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். தனக்கு சொந்தமான 3 படகள் இருப்பதாக தெரிவித்த அவர், அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் வீடுகளை விரைவில் முற்றுகையிட மீனவர்கள் தயாராகி வரும் விடயத்தை மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் தமக்கு தெரிவித்ததாக கூறினார். டீசல் மூலம் இயங்கும் 63,000 பலநாள் மீன்பிடி படகுகளும் 9,000 ஒற்றை நாள் மீன்பிடி படகுகளும் எரிபொருள் விலை உயர்வுக்கு பின்னர் மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டன எனவும் மண்ணெண்ணெய் மூலம் இயக்கப்படும் சிறிய படகுகளும் நேற்று முதல் மீன்பிடித்தலை நிறுத்தியுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உர வகைகள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்த கோரிக்கைகளை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தொலைபேசி ஊடாக இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருடன் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சிறுபோக செய்கைக்கு தேவையான உறவுகைகள் போன்றவற்றை காங்கேசந்துறை துறைமுகத்தின் ஊடாக எடுத்து வருவது தொடர்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்தார். இதன்போது அமைச்சரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எஸ் ஜெய்சங்கர் கடற்றொழில் அமைச்சரின் கொடுத்த முயற்சிகளுக்கு இந்தியா அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். இதேவேளை தமிழகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் கச்சதீவை மீட்டெடுப்பதற்குரிய பொருத்தமான நேரம் இதுவென கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட கடற்றொழில் அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் கருத்தை நான் மறுக்காவிட்டாலும் தமிழக முதலமைச்சரின் கருத்து சாத்தியமற்றது. இந்தியாவின் தமிழக மக்கள் முதலமைச்சருக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். அதற்காக முதலமைச்சர் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்கலாம். அதில் அவரின் கருத்து உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதில் கூறியிருப்பார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கணிசமான பொருளாதார சீர்குலைவு இருந்த போதிலும் இலங்கையில் ஆடை தொழில்துறை வலுவாக இருப்பதுடன் இந்த ஆண்டு 6 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இலக்கை அடைய திட்டமிடப்பட்டிருப்பதாக ஐக்கிய ஆடை தொழில் சம்மேளன மன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வருவாய் முதல் காலாண்டில் 10.8% அதிகரித்து 1.5 பில்லியன் டாலர்களாக காணப்பட்டது என அதன் பொதுச் செயலாளர் ஜோகான் லாரன்ஸ் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மார்ச் மாதத்தில் சிறிதளவு சரிவை கண்டது. ஏப்ரல் மாதத்தில் ஆடை ஏற்றுமதி மூலம் இலங்கையில் 445.79 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியது. இது 22.12% வருடாந்த வளர்ச்சியாக கருதலாம். தற்போதைய பொருளாதார நெருக்கடி சந்தை மற்றும் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை பெறுவது கடினமாக உள்ளது என்ற செய்திகளை கூட்டு ஆடை தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோகான் லாரன்ஸ் மறுத்துள்ளார். ஆடை தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்கள் மற்றும் தர இறக்கங்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் துறைமுகத்தில் ஏற்றுதல் தாமதமின்றி நடைபெறும் என்றும் அவர் கூறினார். ஆடை தொழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% பங்களிப்பை வழங்குவதுடன் நாட்டின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் பங்கு பாதியாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட மாட்டாது என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உள்ளூராட்சி நிறுவனத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 6 ஆம் தேதி அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனும் கலந்துரையாடலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட கலந்துரையாடலில் ஆணைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பதிவு நடவடிக்கை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் 31 தேதிக்குள்
வாக்காளர் பட்டியலை சான்றளிக்க முடிவு செய்யப்பட்டு ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 12 தேதி வரை பட்டியல் கண்காட்சி மற்றும் போராட்ட காலம் அமலில் இருக்கும். உலக வங்கி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு பெருந்தொகை நிதி உதவியை வழங்க எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் செயலகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே குறித்த மகிழ்ச்சிகரமான செய்தியை அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டுக்கு வந்த பின்னர் குறித்த பெரும் தொகை நிதியுதவியை உலக வங்கி வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகளில் அடிப்படையில் குறித்த இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 9 நாள் காலிமுக திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இதுவரை 2027 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 898 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்யகச்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் நிட்டம்புவோ பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோரல படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 37 வயதான முச்சக்கர வண்டி சாரதி ஆவார். சம்பவம் தொடர்பில் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தரான அவரது சகோதரரும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை காலிமுகத்திடல் போராட்டத்தின் 50 நாளை முன்னிட்டு கொள்ளுப்பட்டியில் எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக கொள்ளுப்பட்டியில் இருந்து காலிமுகத்திடல் வரையான வீதி தடைப்பட்டு இருந்தது. கொழும்பு கோட்டை பிரதேசத்தின் பல வீதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரவேசிப்பதை தடுத்து கோட்டை நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் கடமையை சுயாதீனமாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் பூர்ண ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நாணய சபை உறுப்பினர் சஞ்சீவ ஜயவர்தன ஆகியோருடன் இன்று முற்பகல் கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள் நாட்டில் நிலவிய நிதி நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் அவற்றை தணிக்கவும் அவர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்துள்ளார். எந்தவொரு அரசியல் தலையிடமின்றி மத்திய வங்கியின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் ஆதரவளிக்கும் எனவும் நந்தலால் வீரசிங்க மற்றும் நாணய சபையினால் முன்னெடுக்கப்படும் சர்வதேச செயற்பாடுகளை வெற்றியடைய செய்வதற்கு அரச தலைவர்கள் மட்டத்தில் தலையிட தயார் எனவும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களுடன் கலந்துரையாடி பொருளாதாரத்துறையில் நிபுணர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைத்திட்டம் வெற்றிகரமான முன்னேற்றம் கண்டுள்ளதாக நந்தலால் வீரசிங்க இதன்போது குறிப்பிட்டார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்திட்டம் குறித்தும் விளக்கினார். தொடர்ந்தும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் தற்போது சமூக மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட பல பகுதிகளில் மின்சார கட்டணத்தை திருத்துவது கட்டாயம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமான பெறுபவர்கள் பாதிக்கப்படாத வகையில் கட்டணங்களை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறைந்த விடயத்தினை அவர் தெரிவித்துள்ளார். ஒரு யூனிட் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய 4.17 ரூபாயும் எரிபொருளில் உற்பத்தி செய்ய 59.65 ரூபாயும் நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்ய 31.19 ரூபாயும் தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்க 67.15 ரூபாயும் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்ய 16.69 ரூபாயும் செலவாகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். நமது செலவுகள் அனைத்தையும் கணக்கிடும்போது ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 47.18 ரூபாயும் செலவாகின்றது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சாரம் தயாரிக்க அதிக செலவாகும், ஆனால் அனைவருக்கும் குறைவான கட்டணம். 30 யூனிட் பயன்படுத்துவோருக்கும் 180 யூனிட் பயன்படுத்துவோருக்கும் இதே நிலைதான். குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் போன்றவற்றில் மின்கட்டண அதிகரிப்பை இந்த நேரத்தில் செய்யாவிட்டாலும் மின்கட்டணங்களை திருத்தக்கூடிய பகுதிகளில் ஏதாவது செய்ய வேண்டும். தொழில் மற்றும்
ஹோட்டல் போன்ற துறைகளில் இந்த கட்டண திருத்தங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைச்சரவையின் ஒப்புதலுடனும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியுடனும் குறைந்த மின் கட்டண திருத்தங்களை எங்களால் செய்ய முடியும் என நம்புகின்றோம். இந்த கட்டண திருத்தத்தால் மின் கட்டணம் 3 மடங்கு அல்லது 4 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புள்ளது என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறும் திட்டம் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் எதிர்வரும் 2 நாட்களில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டரகம அதிர்கம பிரதேசத்தில் காணாமல் போன சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் வீட்டின் அருகேயுள்ள சதுப்பு நிலத்தில் அப்பகுதி மக்களால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாத வீட்டிலிருந்து சுமார் 150 மீட்டர் பகுதியில் சிறுமி இவ்வாறான ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 9 வயதான பாத்திமா ஆயிஷா நேற்று காலை 10 மணியளவில் தனது வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள கடைக்கு கோழிக்கறி எடுப்பதற்காக சென்றுள்ளார். ஆனால் அவள் வீட்டிற்கு மீண்டும் வரவில்லை. குறித்த சம்பவம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கச்சதீவு விடயம் தொடர்பாக கடற்றொழிலாளர்களின் கருத்துக்களை அறிந்து கொண்ட பின்னரே தமது நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் அறிவிக்கப்படும் என கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் கச்சதீவை மீட்பதற்குரிய பொருத்தமான நேரம் என தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழக முதல்வரின் கருத்து தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கடல் தொழிலாளர்களின் கருத்துக்களை அறிந்து கொண்ட பின்னரே கச்சதீவு விடயம் பற்றி தமது நிலைப்பாடு தொடர்பில் தமது கட்சி முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இது 2 நாடுகளின் உடன்படிக்கை. கச்சத்தீவு எங்களுடைய கடல் தொழிலாளர்களின் நலன்களுக்கு சாதகமாக இருக்குமானால் எங்களுடைய கடல் தொழிலாளர்களின் நலன்களை ஒட்டி இந்திய அரசுடன் பேச வேண்டும். அதற்கு முன்னர் தமிழக முதலமைச்சரின் கருத்து தொடர்பில் நாம் முதலில் எங்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும். அவர்களின் கருத்துக்களுக்கு அமைவாகவே எங்களுடைய முடிவுகள் அமையும். அத்தோடு இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்களின் இழுவை படகு பிரச்சினை தீர்க்கப்படாதுள்ளது. எனவே அது தொடர்பில் இந்திய அரசுடன் பேசும்போது கச்சத்தீவு விடயம் பற்றியும் பேச வேண்டும். இது ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை என மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்தியின் பார்வையோடு விரிவாக நாங்கள் வழங்கிய செய்தி தொகுப்பும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பு விரிவான பார்வையோடு உங்களை நான் அனைவரும் அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.